ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியுடைய செயலை பாருங்கள். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யார்? எந்த குலத்து பெண் அவர்கள்? யூத பெண். சத்தமா சொல்லுங்க, யூத பெண். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி உமர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட அவங்களோட வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போறாங்க. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய யூத குடும்பத்தோடு நெருக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள். இதை பத்தி விசாரிங்கிறாங்க. இது நம்மள்கிட்ட சொல்லப்பட்டா நம்மளால யாராவது நம்மளை பத்தி, நம்ம கூட இருக்கவங்களை பத்தி யாராவது நம்மள சொல்லிட்டா அப்படியே ஆசிரியம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுப்போம். உமர் ரழியல்லாஹு உடனே கூப்பிட்டாங்க, அவங்களை யாரா இருந்தாலும் வாங்கன்ட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, முன்னாடி வாங்க. சஃபியா இவர்கள் சொல்வது உண்மையா? சஃபியா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் அவர்கள் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் யார்தான்? என் குடும்பத்தார்கள். அவர்கள் அவர்களை பகைத்து வாழ்வதற்கு எனக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல. அவர்களை நெருக்கமாகத்தான் நான் வாழ முடியும். அவங்களோடு பேசி பழகிதான் என்னால இருக்க முடியும். அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இஸ்லாம் எனக்கு அந்த உறவை துண்டிக்க சொல்லவில்லை. நான் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அளவோடு நடந்து கொள்ள சொல்கிறதோ அந்த அளவோடு தான் நடந்து கொள்கிறேன். உமர் ரழியல்லாஹு அனுப்பிடுறாங்க. நம்மள அதான் என்ன செஞ்சிருப்போம்? நம்மளோட இருக்கக்கூடியவர் நம்மளை பத்தி ஒருத்தட்ட போய் பேசிட்டாரு, இடத்த காலி பண்றியா இல்லையான்னு சொல்லிருப்போமா இல்லையா? அதுவும் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அடிமை பெண், என்னன்னா நடந்துக்கலாம் இல்லையா இல்லையா? ஒரே வார்த்தையில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக உன்னை நான் விடுதலை செய்கிறேன், சென்று விடு. நான் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்தார்கள். அதான் அங்க செய்ய வேண்டிய ஒரு அடிமையை விடுதலை செய்